கோவை மாவட்டத்தில் பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீர் தேங்கி தரைவழி போக்குவரத்து முடங்கியதால் இரண்டு கிராமங்களுக்கு இடையே மோட்டார் படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட காந்தையூர், ஆலூர், மேலூர், உளியூர் உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்கள் பவானிசாகர் அணையின் பின்புற நீர்த்தேக்க பகுதியாக உள்ளது. இதனிடையே அணையின் நீர்மட்டம் தற்போது 103 அடியை எட்டியுள்ளதால் நீர்த்தேக்க பகுதிகள் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் காந்தையூர், காந்தவயல், ஆலூர், மேலூர், உளியூர் உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் மக்கள் தங்களது விளைபொருட்களை எடுத்து செல்ல முடியாமலும் மாணவ மாணவிகள் பள்ளிக் கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் கடந்த 4 ஆண்டுகளாக தண்ணீர் தேக்கம் அதிகரித்து உள்ளதால் இப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் லிங்கபுரம், காந்தவயல் இடையிலான தரைவழி போக்குவரத்து முடங்கியதால் சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மோட்டார் படகு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பயணம் செய்ய பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்கள் சென்று வர 5 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்தால் தண்ணீர் தேங்கும் காலகட்டத்தில் தங்களுடைய போக்குவரத்துக்கு ஏதுவாக இருக்கும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆ, நான் போட்டு